தரிபாதை அமைக்கப்பட்டால் இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறும் கொழும்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வீதிக்குறங்கிய அரசு அரசு தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள் இன விடுதலைக்காகவே விடுதலை புலிகளோடு கைகோர்த்தோம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு மகுணம் சூட்ட தயாராகும் கருணா வரவு செலவு திட்ட பரவலாக நிதி எமது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உத்தேச தரைப்பாலை இணைப்பு திட்டத்திற்கு கத்தோலிக்க திருச்சபை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது இலங்கையின் இறையாண்மைக்கும் சுதந்திரத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் என கத்தோலிக்க திருச்சபை எச்சரித்துள்ளது கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் கடந்த வெள்ளிக்கிழமை கே ஹாலை ருவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இந்த தரைப்படலம் காரணமாக இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறக்கூடிய ஆபத்து இருப்பதாக எச்சரித்துள்ளார் வரலாற்றில் தென்னிந்தியாவிலிருந்து படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டின் சில பகுதிகளை கைப்பற்றி ஆளவந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன குறித்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிங்கள மன்னர்கள் அவர்களை அகற்றவும் அந்த பகுதிகளை விடுவிக்கவும் படைகளை திரட்ட வேண்டியிருந்தது இந்த நிலையிலேயே தற்போது ஆட்சியிலுள்ள அரசாங்கம் தமிழகத்தையும் இலங்கையையும் இணைக்கும் திரைப்படலத்தை அமைக்க முன்வருகின்றது இது நிச்சயமாக இந்த நாடு தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறுவதில் முடிவடையும் என்று கர்தினால் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே நிலை இணைப்புக்கு முன்னரான சாத்தியக்கூறு ஆய்வு நிறைவடைந்தது விரைவில் முழுமையான சாத்தியக்கூறு ஆய்வு நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்த சில நாட்களில் பாலம் திட்டம் குறித்து கர்த்தினால் விமர்சனம் வெளியாகியுள்ளது ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகளின் தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பு நோட முன்னெடுக்கப்பட்டது நிதி அமைச்சகம் முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் தற்போது இடம்பெற்று வருகின்றது அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்பு கோரிய போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் போராட்ட காலத்திற்கு போலீசார் ராணுவத்தினர் கலகத்தடுப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்பட எதிர்க்கட்சிகளில் உள்ள பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் தயாராகி வருவதாக அரசாங்கத்தில் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் நடைபெற நிலையில் அதற்கான தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் குறித்த அரசியல்வாதிகள் பங்கேற்க உள்ளனர் சர்வதேச நாணய நிதியம் இந்த வாரம் இலங்கை தொடர்பில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாகவும் அந்த அறிக்கையுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துள்ளனர் எனினும் நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஓரளவு மீண்டு வரும் வரையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிக்காமல் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமனோ அல்லது அரசாங்கம் என்பன காலதாமதமளித்து வருவதாக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிலர் தெரிவிக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தோல்வியடைந்த நிலையில் ஜனாதிபதி பதவியில் இருந்து வெளியேறினார் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திறத்தன்மை காரணமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பரம்பரம் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பதில் தேசிய கட்சிக்கு சிக்கல் நிலை ஏற்பட்டது எவ்வாறாயினும் இந்த வாரத்திற்குள் இந்த விடயங்கள் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிளவுகளும் தாவல்களும் அமைச்சரவையில் சில மாற்றங்களுக்கு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜதசேன ரத்னா மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட குழு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை தெரிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளனர் நாடு முழுவதும் பல தொடர் மாநாடுகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய முதலாவது கூட்டம் மாத்திரையில் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எங்களுக்குள் இருந்த வடுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து செயல்பட்டோம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தமிழக விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகர் தலைவர் ஸ்ரீசாவராஜனின் சிலையை வவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தென்னிலங்கையில் பல 嗯。<music> சமர்களை செய்து தியாகங்கள் புரிந்து விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு இயக்கமே விடுதலை இயக்கம் அதன் தலைவருடைய சிலை இன்று திறந்து வைத்துள்ளோம் நாங்கள் ஒற்றுமையாக என்றால் எங்களது இனத்தையும் எங்களது நிலத்தையும் எங்களது காப்பாற்ற முடியாது என்பதை ஸ்ரீயின் சிலை வெளிப்படுத்துகின்றது நாங்கள் ஒற்றுமையாக இல்லை எனில் எமது இனத்தை தென்னிலங்கை தேசத்திலிருந்து காப்பாற்ற முடியாது துப்பாக்கி சத்தம் இல்லாத போதும் எமது மக்களின் பூர்வீகத்தை ஒழித்து நிலங்களை அபகரிக்கின்ற திணைக்கணங்களை வைத்துக்கொண்டு நிலைத்து பறிக்கும் செயல்பாடுகள் தொடர்கின்றன ஒற்றுமை என்பது இப்போதும் இல்லாமல் இருப்பதை எண்ணுகின்ற போதும் கவலையாக இருக்கின்றது எங்களது இனத்தை காப்பாற்ற இருக்கின்றோம் என்று கூறுகின்ற தேசிய நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாயளவில் தான் இனத்தின் விடுதலை என்கின்றார்களே தவிர இனத்தின் விடுதலைக்காக ஒற்றுமையாக செயல்பட தயாரில்லை மக்கள் விரும்பும் ஒற்றுமையே அவர்கள் செய்ய தயாரில்லை இலங்கையில் இடம்பெற்ற முப்பது வருட யுத்த ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கைக்கு அவையவே முடிவுக்கு கொண்டுவர முடிந்தது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை கூறியிருக்கின்றார் இதுவரை வெளிவராத ரகசியத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவே இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து கிடைத்த அழைப்பின் பிரகாரம் குறிப்பிடத்தக்க வெற்றிக்காக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளேன் ராஜபக்சவால் அளிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு பங்களித்தவர் ரணில் விக்ரமசிங்க மேலும் ராஜபக்சகளுக்கு ஆதரவு அளித்து ஜனாதிபதி பதவி அவர்களை அமர்த்த நான் தயாரில்லை முப்பது வருட கால கொடூர யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கையை தொடர்ந்தே யுத்தம் முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது என விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பரவலாக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு என்பது தனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விடயம் என சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்த்தனர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்லா உட்பட பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரவலாக்கப்பட்ட நிதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒதுக்கீடு குறித்து அண்மை காலமாக தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த நிதி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த சபாநாயகர் தலையிடுவாரா என கேள்விக்கு பதிலளித்துள்ள மஹிந்த யாபா அவ வார்த்தன இந்த விடயத்தில் தமக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ தொடர்பில்லை என்று தெளிவுபடுத்தினார் இந்த நிதி பொருளாதாரத்தில் ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைத்தல் கையொப்ப நிதியாகும் எனவே இது குறித்து தாம் சம்பந்தப்பட்ட அமைச்சிடம் மட்டுமே கேட்க முடியும் என்று சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் குறித்த நிதி விடயத்தில் தனிப்பட்ட ஒதுக்கீடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் மாவட்டத்தில் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி குழுக்களிடமிருந்து கிடைத்த பிரேரணைகளுக்கு அமையவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் பணி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெளிவுபடுத்தியுள்ளார் இதேவேளை பரவல் ஆக்கப்பட்ட நிதியில் மொத்தம் பத்தொன்பது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஆறு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது